அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டு வேஸ்கோல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தான் ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் எஜுகேஷனோட லேட்டஸ்ட் நியூஸாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு அந்த குழப்பங்கள் இருக்குது, என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, எப்போ லாஸ்ட் டேட்டு, ஆரம்பிச்சாச்சா முடியலையா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் நிறையா கமெண்ட் செக்ஷன் வந்துட்டுருக்கு. ஒரு விளக்கம் கொடுக்கலாம் சொல்லி தான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து சேரும். ஓகே, மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்ட்டாவே ஃபஸ்ட்டு இந்த MBBS BDS தான் எல்லாருக்கும் தோணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். MBBS BDSக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது என்றைக்கு, 19/12, அதாவது 19 டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் டேட்டு 7ஆம் தேதி, January 7, 2022. இது வந்து லாஸ்ட் டேட்டு. MBBS BDS அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணணும், ப்ளஸ் அந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அனுப்பி வைக்கிறதுக்கு அந்த டேட்டு 7/1 அந்த செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இருக்கலாம், அங்கே போய் அனுப்பி வைக்கணும். செலெக்ஷன் கமிட்டிக்கு போய் சேர்ந்துடணும். இது இதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மெடிக்கல் கோர்சஸுக்கும் இந்த ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் அனுப்பி வைக்கணும் வித்து கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸோட. ஓகேங்களா, இதுதான் இப்போ வந்து MBBS BDS-னுடைய லேட்டஸ்ட் அப்டேட். அதோட அது கம்பல்சரி நீட்டு மார்க்கு, அது எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு மெடிக்கல். அடுத்து பார்த்தோம்னா ஆயுஷ். ஆயுஷ்ன்றது ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, சித்தா இந்த மாதிரி கோர்சஸ்ஸு. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு, அதாவது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் அட்மிஷன் இருக்குது அந்த சித்தா கோர்ஸுக்கு. முதல்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், இதுக்கு ஒரு அப்ளிகேஷனு. அடுத்தது கவர்மெண்ட் கவுன்சிலிங் தான், பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் கவர்மெண்ட் தான் கவுன்சிலிங் பண்ண போகிறாங்க ப்ரைவேட் காலேஜில் உள்ளது, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். அடுத்ததாக ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா கோட்டா பர்டிகுலராக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில், ப்ரைவேட் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற அந்த கோர்சஸ், சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, இந்த மூணுக்கும் கவுன்சிலிங். ஸோ அந்த 3 டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி 28லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய லாஸ்ட் டேட்டு 18/1/2022. 18/1 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி டீட்டெயிலெலாம் அனுப்பி வைக்கணும், ப்ளஸ் ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும். ஸோ இது வந்து ஆயுஷ் சம்மந்தப்பட்டதாக, சித்தா, ஆயுர்வேதா, யோகா இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட கரண்ட் அப்டேட்ஸு. அடுத்ததாக பாராமெடிக்கல், யூஜி பாராமெடிக்கல்னால் பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரி கோர்சஸ்லாம். பாராமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்லாம் முடித்து இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. கவுன்சிலிங்லேயும் ஃபஸ்ட்டு ரவுண்டு முடித்தாச்சு. இந்த செகண்ட் ரவுண்டு இன்றைக்கி 28 டிசம்பர்லேருந்து செகண்ட் ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்டு ரிசல்ட்டு இப்போல்லாம் பார்த்துருக்குறீங்க, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அலாட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ப்ளஸ் எந்த காலேஜ் அலாட் பண்ணிருக்காங்க, கட் ஆஃப் என்ன, இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறையா பண்ணிகிட்ருக்குறோம், போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். அதோட இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட் அலாட்மெண்ட் ஆனவங்க 31/12/2021 காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ பேரை கால் பண்ணியிருந்தாங்கன்னா ரேங்க் வந்து 1வது ரேங்க்லேருந்து 10511 வரைக்கும், அதே டைமில் மார்க்கு பொறுத்த வரைக்கும் 198.5 173 மார்க் வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு கூப்பிட்ருந்தாங்க, அலாட் ஆகிருக்கு. அடுத்து செகண்ட் ரவுண்டு இப்போ 28/12 ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு எவ்வளோ பேர்னா 10512 36170 ரேங்க் வரைக்கும் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க கவுன்சிலிங்கெலாம் ஜாயின் பண்ணலான்னு சொல்லி. இது ஆன்லைன் கவுன்சிலிங் தான். அடுத்ததாக மார்க்குன்னு பார்க்குறப்ப 172.99 வரைக்கும் கால் செகண்ட் ரவுண்டு பாசிபிலிட்டி இருக்குது, ஐ மீன் எலிஜிபிலிட்டி. ஸோ செகண்ட் ரவுண்டு சீட்டு அலாட்மெண்ட் ஆனவங்க 7ஆம் தேதி, அதாவது January 7ஆம் தேதிக்குள்ளார போய் ஜாயின் பண்ணணும். இதுதான் பாராமெடிக்கல் யூஜி ஸ்டேட்டஸு. இது இப்போ வேகன்சி ஸ்டேட்டஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், அந்த விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிக்கல் எஜுகேஷன் இந்த 3 டைப் ஆஃப் கோர்சஸுக்கு இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸு. நம்ம வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.